ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். பாருங்க, மாடி தோட்டத்துக்கு ஓரம் பார்வதி கார்டன். நான் வந்து ஒரு 1.5 கிலோ புனாக்கு ஊற வச்சுருக்குறேங்க. எனக்கு வந்து செடிங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் செடிக்கு ஏற்றவாறு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் 3 இதில் இது பண்ணி இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செடி நிறைய இருக்குங்க, அதனால் நான் வந்து 1.5 கிலோ 2 கிலோ புண்ணாக்கு இருக்குங்க. நம்ம பக்கத்தில் கடையிலெல்லாம் இருக்குது இல்லை, மாட்டுக்கு இருக்கிறமே அந்த புண்ணாக்கு. நீங்கள் அதுங்க கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த எறும்பு அதெல்லாம் வராத மாதிரி. கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணிக்கல. கொஞ்சம் சாம்பல் போட்டுக்கோங்க. சாம்பல் வந்து முக்கியமாக நம்ம மண்கலையிலும் போட்டுக்கோ, இருந்தாலும் இந்த உரம் போடும்போது சாம்பல் போட்டுன்னா நல்லதுங்க. வந்து 3 டேஸ் ஊற வைக்கணுங்க. 3 டேஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் 4 டேஸ் ஆகிட்டா புழு வந்துடும் புண்ணாக்கில். இந்த புழுவெல்லாம் வராது இருக்கிறதுக்கு செடிக்கு தான் இந்த சாம்பல் வேப்ப புண்ணாக்கு போடுறதுங்க. இயற்கை உரம் இருக்காங்க நம்ம கொடுக்குறது. வெடி கட்டிக்கணும். இது வேஸ்டெல்லாம் இந்த கம்போஸ்டில் போட்டுருணுங்க. நான் இங்கே கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் பாரு. தம்பி குழ ஆஃப் பண்ணி பாருங்க, இது எல்லாத்துலேயும் கலந்து சரி இறங்கிட்டு
ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கணுங்க. வேப்பந்தழை இதெல்லாம் போட்டு கலக்கி செடிகளுக்கு எல்லாத்துக்கும் 2 மக்கு தாராளமாக ஊற்றலாம். மீதி வந்து